ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை இந்த நிகழ்ச்சிக்காக தேவசபத்திலே நானும் என் சகோதரரும் இணைந்து காத்திருக்கும் போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் உங்களுக்காக காண்பித்தார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்ராகமன் புஸ்தகம் 14:14 வசனத்தின் முதல் வரியை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ஏன் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். யுத்தத்திலே வல்லவர், யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன், யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி, யாரோட யுத்தம் பண்ணணும் அவரோட யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு யுத்தம் பண்ண ஒருவரும் இல்லையே, என்னோட சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு, எனக்காக மறைவான கண்ணிகளை வைத்து பின்னாடி தீவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். யாருகிட்ட போய் என் பிரச்சனையை சொல்ல வேண்டி கலங்கி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு நியாயமான ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி எனக்கு விரோதமாக கிரியை செய்த கலங்கி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற, உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து பார்வோன் சேனையை வருகிறார்கள். முன்னாடி செங்கடல், கலக்கமான ஒரு சூழ்நிலை, ஐயோ நமக்கு ஏன் இந்த நிலைமையில கலங்கி இருக்க போது கர்த்தர் மோசே சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார். குழப்பமான கலக்கமான சூழ்நிலை இருக்கிற போராட்டத்து மத்தியிலே வேதனை இருக்கிற பிள்ளைப்பா சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பி பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்துக்காக பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண, நம்மளோட யுத்தம் பண்ணி விசேஷமாக இந்த பிள்ளைக்கு யாரெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார், யார் யாரெல்லாம் பில்லி சுனி செய்வனு ஏவல் பண்ணி கொண்டு, யார் பின்னாடி மறைவான கண்ணி வலைகள் சுருக்கு, எல்லா கிரியைகளுக்கும் விரோதமா நீ யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டிட ஜெபிக்கிறேன். செய்த தொழிலே வியாபாரத்தை ஆசீர்வதி, பிள்ளைகள் தேர்வு எழுதும்போது ஞானத்தை கைது காத்து ஆசீர்வதி, இன்னைக்கு முழுது பிரயாணங்கள் வாய்க்கப்படும், இரவு போறதுக்கும் அனைவரை பலத்த பாதுகாப்பித்தார், இரவு படுக்கை கொண்டு அளவற்ற நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.